இல்லாமல் எங்கள் ஊர் செவ்வாய்ப்பட்டியில் எழுந்து அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ பத்திரகாளி அம்மனுடைய அருளாசியோடு இன்னைக்கு யூடியூப் லைவில் பலன் சொல்லும் முறை அப்படிங்கிற வகையில் ஒரு உதாரண ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு விளக்கலாங்கிற ஆர்வத்தில் இந்த வீடியோ பதிவுக்கு வந்திருக்கேன். நிச்சயம் இந்த உதாரண ஜாதகம் ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் பொதுவாக பொறுமையாக பார்த்தா உங்களுக்கு நிச்சயமாக தொழில்முறை சோதரர்களுக்கும் சரி சோதரத்தின் மீது ஆர்வம் உள்ளவர்களுக்கும் இந்த உதாரண ஜாதகம் நிச்சயமாக ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஜாதகத்தை மேம்போக்காக பார்க்குறப்ப சில பேர் சாதகத்தை பார்த்தோன்னே மொட்டை சாதகம் தூக்கி வீசுவாங்க. சில சோசியர்கள் எதுவுமே சரியில்லை உருப்படா ஜாதகம் தூக்கி வீசுவோம். அதுபோன்று மேம்போக்காக பார்த்தா நல்ல ஜாதகம் அமைப்பாக இல்லை, ஒரு அவயோக ஜாதகமாக ஒரு மோசமான நிலையில் ஒரு ஜாதகமாக இருக்குது. அதை வந்து நல்லா ஆராய்ந்து பார்த்தா உள்ள டெப்த்தாக போய் இந்த சுபத்துவ அமைப்பிலையும் அடுத்து வாகை கலையை வைத்து கொண்டு பார்க்கும் பொழுதும் அது அப்படியே மாறாக நல்ல பலனை தரக்கூடிய ஒரு ஜாதகமாக இது இருக்கும். அதனால் வந்து அதுதான் இந்த உதாரண ஜாதகத்தை எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ஜாதகத்தை நான் பலாபலன் சொல்லும் பொழுது இந்த கூர்ந்து கவனிச்சிங்கன்னா நிச்சயமாக இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். சில நேரங்களில் பார்ப்பதற்கு மேலோட்டமாக பார்த்து எந்த ஒரு ஜாதகத்தையும் முடிவு செய்திடக்கூடாது. ஒவ்வொரு விதிக்குள்ளேயும் விதிவிலக்கு இருக்குது, சுபத்துவம் இருக்குது, பாகைக்கலை போன்ற விஷயங்களை கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த உதாரண ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு விளக்குறோம்னா நிச்சயம் அது குறிப்பிடும் அப்படிங்கிற வகையில் இன்றைக்கி நான் உதாரணமாக எடுத்துக்கிட்ட ஒரு ஜாதகம் ஒரு பெண்ணோட ஜாதகம். அவங்க பேரையும் பிறந்த இடத்துல முக்கியமாக கேரளாலாம் பிறந்தாங்க, பர்டிகுலரான இடத்தை தெரிவிக்க விரும்பலை. இவங்களுடைய பிறந்த தேதி 31/1988, அதாவது 12:20 AM அதிகாலையில் பிறந்திருக்காங்க. 20 அதாவது 20 AM அதாவது 12:20. இப்போ இவங்களுடைய ஜாதகம் ஸ்க்ரீனில் சைடில் தெரிகிற மாதிரி வர வச்சுருவோம். இவருடைய ஜாதகத்தில் லக்கணம் அப்படிங்கிறப்ப துலா லக்கணம், மிதுன ராசி, மிருகசீரட நட்சத்திரம் 3ம் பாதம். துலா லக்கணம், மிதுன ராசி, நட்சத்திரம் வந்து மிருகசீரடம் 3ம் பாதம். ஜனன காலத்தில் தசா இருப்பு, செவ்வாய் திசை, 3 வருடம் 2 மாதம் 12 நாட்கள். இப்போ அதனுடைய இப்போ ஸ்க்ரீனில் தெரியும், ஜாதகத்தை நல்லா கவனிங்க. அதில் துலா லக்கணம், லக்கணத்துக்கு 2ல செவ்வாய், 3ல சனி, 4ல சூரியன், அடுத்தபடியாக 5ல புதன் சுக்கிரன், 6ல குரு ராகு, 9ல சந்திரன், 12ல கேது. இப்போ அதனுடைய கிரக அமைப்புகளை தெரிஞ்சிருப்பீங்க. இதில் அதுக்கு அடுத்தபடியாக அம்சம், அம்சப்பீடத்து கிரகங்களை தெரிஞ்சுக்கோங்க. அம்சம் அப்படிங்கிறப்ப அது இப்போ அடுத்து வெப்சைட்டில் தெரியும் பாருங்கள். அதாவது இது வந்து கும்ப லக்கணம், அம்சத்தில் துலா ராசி, லக்கணத்துக்கு 2 பெரும்பாலும் நவாம்சத்துக்கு எண்கள் இல்லைங்கிற வகையில், அதாவது மீன வீட்டில் குரு, ரிஷப வீட்டில் சூரிய சுக்கிர சனி, கடக வீட்டில் ராகு, துலா வீட்டில் சந்திரன் புதன், மகர வீட்டில் செவ்வாய்க்கேது. ஓகே, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ இந்த ஜாதகத்தை மேம்போக்காக பார்க்குறப்ப ஒரு அவயோக ஜாதகமாக தெரியும். எப்படி அப்படின்னா ஒவ்வொன்றையும் பார்ப்போம். எடுத்தோன்னு என்ன லக்கணத்தை பார்ப்போம். துலா லக்கணம், லக்கணாதிபதி எங்கே இருக்காரு? லக்கணத்துக்கு 5ம் இடத்தில் இருக்காரு. ராசியாதிபதி எங்கே இருக்காரு? மிதுன ராசி, ராசியாதிபதியும் அங்கே சேர்ந்துருக்காரு. புதனும் சுக்கிரனும் லக்கணத்துக்கு 5ம் இடத்துலையும் ராசிக்கு 9ம் இடத்துலையும் இருக்காரு. அப்படி இருந்தாலும் அந்த லக்கணாதிபதியையும் ராசியாதிபதியையும் செவ்வாய் வந்து 4வது பார்வையாக பார்த்துட்றாரு, சனி 3வது பார்வையாக பார்த்துட்றாரு. அப்போ சனி செவ்வாய் 2 பேருடைய பார்வை பெற்ற அந்த லக்கண ராசி அதிபதி ரொம்ப கெட்டு போச்சு, சாதகமே ஒஸ்ட்டு. லக்கண ராசி அதிபதி தான் மெயின். அவங்க கெட்டு போனால் நம்ம சொன்னோம், இப்போ நானே சொல்லியிருக்கேன், புதுவிதி. நான் சொல்கிறது புதுவிதி, ஒரு ஜாதகத்தை சாதகரை வழிநிறுத்தக்கூடிய கேப்டனாக தரக்கூடியவர் லக்கணாதிபதி. அதுக்கு அடுத்து வழிக்கிரகமாக ராசி அதிபதி. இது வந்து கெட்டு போனால் எவ்வளோ யோகம் வந்தாலும் அனுபவிக்க முடியாது, அது மாதிரி எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தாங்கிக் கொள்ளக்கூடிய திறன் இருக்காது. ஒரு தசை யோகத்தை கொடுக்கணும்னா அவன் லக்கணாதிபதி வலுவாக இருக்கணும்
அப்படின்னு நானே சொன்னேன். ஆனா இந்த ஜாதகத்துல மேம்போக பாக்குறப்ப லக்கண ராசி அதிபதி ரெண்டுமே சேர்ந்து நட்பு வீட்டுலாம் இருக்காங்க. ஆனா சனி செவ்வாய் ஐய இரண்டு பாவக்கிறாங்களால அவை பார்க்கப்படுது அப்படிங்கிற வகையில லக்கணாதிபதி கெட்டு போன மாதிரி தெரியுது. அடுத்தபடியாக வாக்குஸ்தானமான இரண்டாம் இடத்துல செவ்வாய் போங்களா, ராசிக்கு ஏல சனி. அடுத்து புத்திரக்காரகன் குருவோட ராகு சேர்க்கை, அது ஆறாம் இடத்துல குரு ராகு சேர்க்கை. இப்படி மேம்போக்கா பார்க்கக்கூடிய அமைப்புகள்ல இது ஒரு அவயோக ஜாதகமாக இருந்தாலும் இது நல்லா உன்னிப்பாக ஆராய்ந்து கவனித்து பார்த்து நம்ம பலாபலனை வந்த அம்மாவுக்கு சொல்லும் பொழுது அப்படியே ஒத்துக்கிட்டாங்க. அவங்க லக்னாதிபதியும் ராசியாதிபதியும் சேர்ந்திருக்கிறது ஒரு யோகம். அந்த இதில் வந்து ரெண்டுமே எப்படின்னா ஒன்றுக்கொண்டு நட்பு கிரகம். இங்கே லக்னமும் ராசியும் ஒன்றுக்கொண்டு நட்பு ராசிகள். சுக்கரனியை சேர்ந்த லக்னங்கள் ராசிகள் தான், சுக்கரனியை சேர்ந்தவர்கள் தான் ரெண்டுமே. சுக்கரனும் புதனும் நட்பு, அது ரெண்டுமே. சுக்கரன் வந்து அங்கே டிகிரி வித்தியாசம், சுக்கரன் 23 டிகிரியும் 23 பாகை 26 கலை, புதன் 3 பாக 17 கலை அப்படிங்கிற வகையில் சுக்கரன் புதன் ஒரு 20 டிஃப்ரென்ஸில் இருந்தாலும் சுக்கரனும் புதனும் அந்த நட்பு வீட்டிலாம் இருக்கார், சனியோட வீட்டில் இருக்கார். இப்போ சனி செவ்வாய் பார்க்குது அப்படின்னு சொல்ல வந்தோம், அதில் ஒரு பார்க்குறோம். செவ்வாயை வந்து குரு 9வது பார்வையாக பார்த்துருவார். செவ்வாயோட பார்வைக்கு செவ்வாய் பார்வை அந்த லக்னாதிபதி ராசியை அதை கெடுக்கும் அப்படின்னு நினச்சாலும் செவ்வாயோட பார்வை செவ்வாயோடைய பார்வையை சுபத்துவமாக குரு கொடுத்துருது. எப்படி சார் குரு சுபத்துவப்படுத்தும்? குரு தான் வந்து அந்த துலா லக்னத்துக்கு கொஞ்சம் அவயோகியே அப்படிங்கிறது அப்படின்னு நினைக்கலாம். அடுத்தபடியாக ஆறாம் இடத்துல இருக்காரே அப்படிங்கிறத நீங்கள் நினச்சாலும் அது வந்து சொந்த வீட்டில் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்காரு. ராசிக்கு பார்த்தா 7 குடையவனாகவும் 10 குடையாராகவும் குரு வர்றாரு. சரி, குரு ராகுவோட தான் பங்கப்படுத்தப்பட்டாரே, பங்கம் அடையாத குரு பார்த்தா தானே யோகம். ராகுவால் பங்கமடைந்த குரு பார்க்கணும் எப்படி சுபத்துவத்தை தரும் அப்படின்னு நீ கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு விடையே இருக்கு. என் குரு எத்தனை டிகிரியில் இருக்காருன்னா 29 பாகை 24 கலையில் இருக்காரு. ராகு 1 பாகை 57 கலை. அப்போ இதுக்கு இடையில நிறைய நான் சொல்லணும், 22 டிகிரிக்கு மேலே இருந்தாலே போதும், 28 டிகிரி டிஃப்ரென்ஸில் இருக்கு. அப்போ குருவே ராகு நிச்சயமாக குருவுக்கும் ராகுக்கும் குரு 29 பாகை 14 கலை, அதாவது எண்டிங் பாயிண்ட்டில் இருக்காரு, ராகு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்காரு. இதுக்கு இடையில ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கிறனால ரெண்டும் ஒரு வீட்டில் இருந்தாலும் ஒன்றா இல்லை. அப்போ குருவை ராகு பாபத்துவப்படுத்தலை. அவள் பாபத்துவப்படாத குரு பகவான் 9வது பார்வையாக செவ்வாயை நட்பு கிரகமான செவ்வாயை பார்த்துறாரு. அப்போ அங்கே செவ்வாய் சுபத்துவப்படும். அப்போ செவ்வாயோட பார்வை லக்கண ராசிக்கு விடுவது கெடுபலனை தராது. இப்போ இந்த வகையில் பாகைக்கலை அடிப்படையில் பார்க்கும்போது தான் இங்கே நமக்கு இந்த உண்மை புரியமுடுது. ஓகேங்க, ஏன்னா பங்கப்பட்ட குரு அப்படிமோ. அடுத்தபடியாக அது லக்கணத்துக்கு அவயோகிட அப்படின்னாலும் ராசிப்படி பார்க்கும்போது அவர் வந்து 7-10 கூடியவருங்கிற வகையிலையும் அவர் வந்து அந்த வகையில் பார்த்து அந்த ராகு சேர்ந்திருந்தாலும் பாகைக்கலையில் வித்தியாசம் இருக்கிறப்ப குருவோட பார்வை நிச்சயம் செவ்வாயை சுமத்துவப்படுத்தும். செவ்வாயோட அங்கே புதன் சுக்கரனை பார்க்குறப்ப அந்த கெடுபலனை இங்கே கொடுக்காது, நம்பர் 1. அடுத்து சனி பார்க்குத சார் அப்படின்னா சனி என்ன இருக்காருன்னா அந்த துலா லக்னத்துக்கு சனி யோகர். அடுத்து ஒரு பாயிண்ட், துலா லக்னத்துக்கு சனி யோகர், அது பௌர்ணமிக்கு அருகில் உள்ள சந்திரை. எப்பம்னா ஏன்னா மகர வீட்டில் சூரியன் இருக்காரு, மிதுன வீட்டில் சந்திரன் இருக்காரு, ரெண்டே கால நாளில் அது பௌர்ணமிக்கு வரும். அப்போ பௌர்ணமிக்கு அருகில் உள்ள சந்திரன் அது வளர்வழி சந்திரன். வளர்வழி சந்திரனுக்கு சமசப்தமாக தான் சனி இருக்காரு. ஓகேங்களா, அந்த சனியோட இருக்கக்கூடிய வீட்டுடைய லக்கண யோகர் மிதுன ராசிக்கும் ராசிக்கும் லக்கணத்துக்கு யோகரான சனி அந்த குருவோட வீட்டில் இருந்து அந்த வீட்டோட அதிபதி குருவும் ஆட்சி பெற்றுட்டார். அந்த வகையில் சனியோட பார்வை நிச்சயமாக அதிகமாக தீய பார்வையாக இருக்காது. அந்த வகையில் இப்போ லக்கண அதிபதியும் ராசியாதிபதியும் நட்பு கிரகமாக இருந்து நட்பு வீட்டிலே இருந்து இருக்கிறதுனால சனி செவ்வாய் பார்த்தாலும் இங்கே கடலை. அப்போ லக்கண ராசியாதிபதி வலுவாக இருக்கிறார் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறோம். ஓகேங்களா, இப்படி தான் நம்ம முடிவு பண்ணுறோம். அப்போ லக்கண ராசியாதிபதி வலுவாக இருந்தாலே அது ஜாதகம் நல்லது, அதை வச்சு நல்லா படிக்கக்கூடிய. ஏன்னா குரு அங்கே புதன் சுக்கரன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கல்விக்கு காரகர அமைப்பு உள்ளவர். இந்த புதன் சுக்கரன் சேர்ந்த அமைப்பு அந்த பாவத்துவமான தன்மைகள் நீங்கப்பட்டாலும் வசீகரமான தோற்றம், அதாவது நல்ல தேச சுடையவராக அது பார்ப்பதற்கு அட்ராக்டிவான ஒரு பேசனாக நபராக இவர் இருப்பார் அப்படிங்கிறதே அங்கே அது உண்மையாக தெரிகிறது. இந்த வகையில் இது பார்க்கணும். அடுத்தபடியாக வேறு வகையில் என்ன, இப்போ இதுதான் லக்கண ராசி அதிபதி பார்க்குறதுக்கு மேம்போக்காக பார்த்தா கெட்டு போனால் தெரிஞ்சாலும் இந்த சுபத்துவ தன்மையிலும் பாகைக்கலை அடிப்படையிலையும் பார்க்குறோம். பாகைக்கலையில் பார்க்குறப்ப தான் குரு ராகு சேர்ந்திருந்தாலும் ராகு குருவை பாவத்துவப்படுத்தலை அப்படிங்கிற உண்மையும்,
செவ்வாய் சனி பார்க்கறதுனாலும் செவ்வாயோட பார்வையும் சனியோட பார்வையும் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது அதனுடைய பார்வை கெடுபலனை தராது. அப்ப ரெண்டு நட்பு கிரகங்கள் நட்பு வீடுகளிலே இருந்து திரிகோணத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு யோகமான ஒரு அமைப்பாக அது கருதப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்து வேற என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறப்ப, உங்களுடைய பெண்ணுடைய கல்வி அப்படிங்கிறப்ப, கல்வியெல்லாம் பிறக்கிறப்ப செவ்வாய் திசையில் பிறந்தாங்க. செவ்வாய் வந்து குருபார்த்த செவ்வாய் தசை, செவ்வாய் தசை நல்லா தான் இருந்தது. அடுத்து வந்து ராகு தசை. ராகு எப்பவுமே இருக்கக்கூடிய வீட்டோட அதிபதி வர செயல்படுவார் அப்படிங்கிற லக்கணப்படி பார்த்தா மூன்று ஆறுக்குடையவர், ஆறுக்குடையவர் அவர் செயல்பட்டாலும் ராகு வந்து எந்த சாரம் பெற்றிருக்காருன்னா குருவோடவை சாரமே பெற்றிருக்காரு. அவை குருவால் ஓரளவு சுபத்துவப்படுத்துவார். லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல இருந்தாலும் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்காரு அப்படிங்கிற வகையில் இந்த பெண் வந்து சாஃப்ட்வேர் லைன், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் லைனில் படிக்கக்கூடிய படித்து அந்நிய தேசம் சொந்த நாட்டை விட்டு கடல் கடந்து வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பையும் ஜாதகத்தில் பெறுவது. இப்போ கடல் கடந்து வெளிநாடு போகுது அப்படின்னா 8-12 சுபத்துவமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அப்போ 8 இடத்துல தான் நீங்கள் இப்போவுமே இந்த 8-12 இடத்தையும் மேம்போக்காக பார்த்தா பாவத்துவமாக தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தும்போது ராகு தசை உங்களுக்கு வந்து குருவோடு சேர்ந்த ராகு அந்த அமைப்பை பெற்றது, அந்த மாதிரி அமைப்பை கல்வியை வந்து சாஃப்ட்வேர் லைனில் படிக்க வைத்ததும் கடல் கடந்து போக வைக்கிறதுக்கு எப்படின்னா 8-12 சுபத்துவமாக இருக்கணும். அது ராகு தசையாகவே இருக்குது. ராசிக்கு 10 இடத்துல ஒரு பாவினாலும் இருக்கலாங்கிற வகையிலையும் இப்போ பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு ரெண்டில் உள்ள செவ்வாய் சவசப்தமாக 8 இடத்த பார்த்தாலும் குருபார்த்த செவ்வாயாக இருக்கிறதுனால 8 இடமும் சுபத்துவம். அந்த 8 இட அதிபதியான சுக்கிரனும் இந்த சனி செவ்வாயே பார்த்தாலும் அது ஒரு விதமான சுபத்துவ அமைப்புகளில் கெட்டுப்போகலை. 12 இடம் அதிபதியும் புதனாக வந்து 12 இடத்தையும் குரு பார்க்கறதுனால அது கடல் கடந்து வெளிநாடு போகக்கூடிய யோகங்களை இந்த பெண்ணுக்கு கொடுத்தது. தன்னுடைய திருமணம் மூலமாக கணவன் மூலமாக கடல் கடந்து வெளிநாடு போகக்கூடிய யோகத்தை கொடுத்தது. இது ரெண்டாவது அமைப்பு. பொருளாதார ரீதியாக சம்பாதிக்கக்கூடிய நல்ல அமைப்பான ஜாதகம். இப்போ நடந்துகிட்டு இருக்குது லக்கணப்படி குரு தசை. குருவானவர் எப்படி எதை கொடுப்பார் அப்படிங்கிறப்ப 3-6 கூடையவர். லக்கணாதிபதிக்கு குரு வந்து திருமணம் ஆயிடுச்சு. லக்கணாதிபதிக்கு குரு பகைக்கரகம் அப்படிங்கிற வகையிலையும் அது 6 இடத்துல அதிகமாக அங்கே தொடர்பு கொண்டிருக்கிறதுனால சில இப்போ இந்த நேரங்களில் அதுலேயும் மிதுன ராசிக்கு அஷ்டம சனி நடக்கிறதுனால இந்த நேரங்களில் திருமணம் ஆனாலும் அவங்களுக்குள்ளே இந்த அஷ்டம சனி காலங்களில் சின்ன சின்ன மன சஞ்சலங்கள், பிரிவுகள், விட்டு பிரிவோமா அப்படிங்கிற தன்மையும் கொடுக்குது. மேம்போக்காக பார்த்தாலே அதாவது சில நேரங்களில் இதை பார்க்கும்போது சொல்லுவோம்ல சாதகத்தில் 1-2 ஏரியாட்டை விட சனி செவ்வாயோட தொடர்பு இருந்தால் அவங்களுக்கு வந்து இது போன்று பிரச்சனைகள் கொடுக்கும் அப்படிங்கிறப்ப இந்த வகையில் லக்கணத்துக்கு 2 செவ்வாய் இருக்குது. அது 2-7 கூடியாராக வந்து செவ்வாய் லக்கணத்துக்கு 2 இருந்து 8 இடத்தை பார்க்குது. ஆனால் அதே நேரத்தில் அது குறுப்பு ஆர்வப்பட்டு சுபத்துவம் ஆயிடுச்சு. ராசிக்கு ஏழில் சனி இருக்குது அப்படின்னாலும் அது அந்த அந்த விட்டுக்கூடிய அதிபதி குரு ஆட்சிங்கிற வகையிலே அதுவுமே நல்ல தன்மையாக தான் இருக்குது. இருந்தாலும் அது சின்ன சின்ன மன சஞ்சலங்களை அஷ்டமச்சனிங்கிற வகையில் அவங்களுக்குள்ள ஒரு மன வருத்தங்களை கொடுத்து கொண்டு பிரிந்து போகக்கூடிய எண்ணங்களை கொடுத்துருக்கு. ஏன்னா தந்திருக்கக்கூடிய நிச்சயம் பிரிவை கொடுத்துடாது அப்படிங்கிறதையும் நான் அவங்கள்ட்ட கொடுத்தேன். என்னடா பார்க்க வரும்போது அவங்க பிரியக்கூடிய அதாவது அவங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை இருக்குங்கிறதையும் நாங்கள் இங்கே சுட்டி காட்டணும். ஆனால் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த நேரத்துலாம் இருக்க ஒழிச்சு அது நிரந்தரமாக இருக்கக்கூடிய வேலை இல்லை. இப்போ என்ன காரணமாக சொல்கிறேன்னா ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் குருபார்த்த செவ்வாய் அப்போ அது பாவத்துவம் இல்லை. ராசிக்கேயில் சனி இருக்குது அப்படிங்கிற வகையில் இருந்தாலும் அது குருவோட வீட்டில் உள்ள சனி பகவான். இருந்தாலும் அஷ்டம சனிங்கிற வகையிலையும் துலாலக்கணத்துக்கு ஆகாத தசையான குருதசை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறதுனாலையும் குருதசையை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அட் ப்ரெசண்ட் அவங்களுக்கு வந்து ராகுபுத்தியே சபாபுத்தி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ 17-11-2022 வரைக்கும் இருக்குது. அடுத்துமே ராகுபுத்தி வருது அப்படிங்கிற அமைப்புகளில் ராகுமே எப்படின்னா குருவோட வீட்டில் ஒரு ராகு தான் அந்த ராகுவான அமைப்பு. அந்த விதமான பாவக்கிரகங்கள் பார்க்கப்படலை அப்படிங்கிற வகையில் இந்த அஷ்டமச்சனி விலகுனா அடுத்து ராகு புத்தி இது போன்ற இந்த ராகு புத்தி வரைக்குமே சில சஞ்சாங்களை கொடுப்போம். இந்த அஷ்டமச்சனியும் அடுத்து வரக்கூடிய இந்த செவாபுத்தி முடிஞ்சு வரக்கூடிய ராகு புத்தியுமே அவங்களுக்குள்ள இந்த மனசஞ்சலங்களையும் பிரிவுகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் இதில் வந்து எப்படின்னா இந்த ஜாதகத்துக்கு பார்ப்பதற்கு மேம்போக்காக பார்த்தா புத்திரக்காரன் குருவோட ராகு இணைஞ்சிருக்காரு புத்திர தோஷம்னு சொன்னாலும் அதுக்கு அடுத்தபடியாக புத்திரஸ்தானாதிபதியான சனி லக்கணத்துக்கு மூலம் மறைஞ்சிருக்காருன்னு சொன்னாலுமே அது சனி பகவான் இருக்கக்கூடிய வீடு குருவோட வீடாக இருக்கிறதுனாலையும் குரு அந்த வீட்டுடைய அதிபதி குரு ஆட்சி பெற்றிருக்கிறதுனாலையும் புத்திரக்காரன் குரு ஆட்சி புத்திரஸ்தானாதிபதி குருமனை ஏறியிருக்காரு. அடுத்தபடியாக அந்த சனி அம்சத்தில் சுக்கரனுடைய வீட்டில் சுப வீட்டிலாம் இருக்காரு சுக்கரனுடைய சேர்ந்து இருக்காரு அப்படிங்கிற வகையிலையும் புத்திரஸ்தானம் கிடறதுனால புத்திர பாக்கியம் ஒரு குழந்தையே
ஆண் குழந்தை அப்படிங்கிற புத்திர பாக்கியத்தையும் கொடுத்ததுனால கொடுத்துருக்கு. அப்போ இப்போ இந்த இந்த மனரீதியான அவளுக்குள்ள கருத்து மாறுபாடுகள் இருக்கிறதுக்கு இந்த நேரங்களில் அந்த துலா நக்கரத்துக்கு ஆகாத ஃபஸ்ட்டு வந்து குரு வந்து ஆறாம் இடத்தோடு அரிய தொடர்பு கொண்டிருக்கிறதுனாலையும், அடுத்தபடியாக ராசிக்கு புதிர ராசிக்கு நல்லவழியாக ஏழாம் இடத்துல இல்லாமல் பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில் பாதகாதிபதியானவர் பாதகஸ்தானத்தில் இல்லாமல் மற்றொரு ஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற நிலைகளில் இருக்கக்கூடிய அமைப்புகள்லையும் இந்த நேரத்தில் அதாவது பொதுவாக இந்த குரு தசையில் செவ்வாய் புத்தி ராகு புத்தி அதுக்கு அடுத்து வரக்கூடிய செவ்வாய் புத்தி ராகு புத்தி தான் இந்த குரு தசையோட ஃபைனல் டச் முடிவான புத்தி. அதனால் இந்த குரு தசை முடிந்த பிறகு வரக்கூடிய சனி தசை நிச்சயமாக மீண்டும் வந்து இணைவை கொடுக்கும், உங்களுக்குள்ள பிரிவை கொடுக்காது அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம சொல்லி அனுப்பியிருக்கிறேன். பொதுவாக மேம்போக்காக பார்த்தா பிரிஞ்சு போகிற மாதிரி அமைப்புகள் இருந்தாலும் சில சுபத்துவமான அமைப்பு, ஏன்னா சனி செவ்வாயோட தொடர்பு லக்கணத்துக்கு ரெண்டுல செவ்வாய் இருந்து எட்டாம் இடத்தை பார்க்கும்போது ரெண்டு ஏழு கூடவே செவ்வாயாக இருக்கிறதும் சந்திரனை சனி பார்க்கக்கூடிய அமைப்பு, சுத்திரக்காரன் குருவோட ராகு சேர்ந்திருக்கு, அடுத்து தாம்பத்திய சுகத்தை அணிவிக்கக்கூடிய சுக்கரோட சனி செவ்வாய் பார்க்குது அப்படிங்கிறத மேம்போக்காக நம்ம பார்த்தா நம்ம அப்படி முடிவு செஞ்சிடலாம், பிரிஞ்சே போயிடுவாங்க அப்படிங்கிற முடிவை கொடுக்கணும். அடுத்தபடியாக சந்திரன் வந்து கெட்டு இன்னும் இன்னொரு வகையோட சொல்லலாம், சந்திரனுக்கு எல்லாம் சனி இருக்கிறனால சந்திரனை சனி பார்க்குது மனதை கெடுத்துருது. அப்புறம் சுக்கரன் சேர்க்க சனி செவ்வாயோட பார்வை வேறு விதமான ஒரு தொடர்பையும் உருவாக்கும். இதெல்லாம் வந்து மேம்போக்காக சொல்லப்பதெல்லாம் இருக்கும். எப்பவுமே சுக்கரனோட சனி செவ்வாய் மூன்று தொடர்பு அப்படிங்கிறது கணவனில்லாத மற்றோருடன் வேறு விதமான தொடர்புகளை வைக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அப்படின்னு மேம்போக்காக பார்த்து பதிஞ்சொலிக்கிறோம். அப்போ வந்து மேம்போக்காக பார்த்தோம்னா சுக்கரனோட சனி சுக்கரனை சனியும் பார்க்குறாரு செவ்வாயும் பார்க்குறாரு அப்படிங்கிற வகையில் நம்ம அது மாதிரி பலனாபலனை கொடுத்துருவோம். ஆனால் சுக்கரன் செவ்வாய் சுக்கரன் புதன் சேர்ந்திருந்து சுக்கரனை சனி செவ்வாயை பார்த்தாலும் சனி செவ்வாயோட பார்வை வேறு வகையில் அது சுபத்துவப்படுத்தப்பட்டதுனால இப்பைக்கு அவங்களுக்கு அஷ்டமச்சனியும் துலா லக்கணத்துக்கு ஆகாத, ஏன்னா ஒரு மனித வாழ்வை சம்பவங்களை முடிவு பண்ணுறது தசாபுத்திகளும் கோச்சார பலன்களும் அப்படிங்கிறது தான் முக்கியம். இவங்களுக்குள்ளே வந்து இந்த கடவுள் மனைவிக்குள்ள சில பிரிவுகளும் மனதளவில் கொடுக்கக்கூடிய தன்மையை ஏன் வந்து தந்துச்சு அப்படிங்கிறத பெரியடையே சொன்னோம். அஷ்டமச்சனியும் துலா லக்கணத்துக்கு ஆகாத குருதசை ஆறாம் இடத்துலேயே இருக்கிறதுனாலையும் அவங்களுக்கு வந்து தற்சமயமாக இந்த குருதசை செவ்வாபுத்தி அதுக்கு அடுத்தபடியாக அஷ்டமச்சனி விலகக்கூடிய காலங்களில் அடுத்து ராகு புத்தியும் வருது. ராகு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் ஆறுக்குடையவர் போல செயல்படுவதனால சில நேரங்களில் சில சந்தர்ப்பங்களில் பிரிவுகளையும் இதையும் கொடுக்கலாம். புத்திரத்தையும் பிள்ளை மனைவியை பிரிஞ்சு வாழக்கூடிய நிலையை அவர் கொடுக்கலாம். மீண்டும் சனிதசை அப்படிங்கிறப்ப குருமனை ஏறிய சனிதசையாக இருக்கிறதுனால நிச்சயமாக துலா லக்கணத்துக்கு யோக தசையாக இருக்கிறதுனாலையும் வலதுரை சந்திரனுக்கு பார்வையில் இருக்கிறதுனாலையும் நிச்சயமாக அம்சத்திலையும் சுக்கரன் சனி சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறதுனாலையும் அமைப்புகளில் அசுபத்துவமாகிறதுனால நிச்சயமாக மீண்டும் இணைந்துக்கூடிய வாழ்க்கையும் இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கையும் தரும் அப்படிங்கிறதை கொடுக்கிறோம். இதனால் இப்போ இதுதான் ஜாதகத்தில். இப்போ ஜாதகத்தை மேம்போக்காக பார்த்தோம்னா லக்கண ராசியாதிபதி கெட்டு போச்சு அப்படின்னு நினைப்போம். ஆனால் உள்ளே இது போன்று பாகக்கலை சுபத்துவத்தை பார்த்தோம்னா அந்த ஜாதக பலாபலன் மாறுபடும். நிச்சயமாக இந்த பதிவு வந்து உங்களுக்கு இந்த கவனிச்சிருந்தீங்கன்னா எப்படி பலாபலன் சொல்கிறதுன்றது உங்களுக்கு பிடிபட்டிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு புதிய வேற ஒரு ஜாதக உதாரண ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு விளக்குகிறேன். நான் ஃபோன் வழியாக ஜாதக பலன் தரக்கூடிய ஆன்லைன் லிஸ்டாளர் தங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் போன்ற தகவல்களை இந்த வாட்ஸ்அப் நம்பரான 9715189647 எண்ணிற்கு நீங்கள் மெசேஜ் செய்ய கட்டணவரம் வங்கி வரம் தரப்படும். கூகுள் பே மூலமாக அல்லது வாட்ஸ்அப் அதாவது பேங்க் மூலமாக பணத்தை செலுத்தி நீங்கள் வந்து ஃபோன் வழியாக ஜாதக பலனை தரலாம். வாட்ஸ்அப் நம்பர் 9715189647, கூகுள் பே நம்பர் 7402570899, அது ஓம் சக்தி ஆன்லைன் அஸ்ட்ரோ கன்சல்டிங் சென்டர்ங்கிற பேரில் அந்த அக்கௌண்ட்டும் இருக்கும். நன்றி, வணக்கம்.